நீதி தவறாதே, இந்த அவருடைய ஆட்சியே கொலை கொலை கற்பழிப்பா. அதற்காக நீதி கட்டுவதற்கு இல்லையா? நீதிக்காக நீதி நீதியாவும் அம்மா மாபெரும் கொலை. அமைச்சர் கருணாக நான் இருக்கும் பொழுது இந்த பெண்ணை யார் கொலை செய்திருப்பார்கள்? கொலை செய்ததே நீ தான். பார்க்கிறேன் என்ன வந்து மாபெரும் கொலை நடந்தது. மாபெரும் கொலை. நீதி தவறாதே, இந்த மனுடைய ஆட்சியிலே கொலையா? இந்த கொலை யார் செய்திருப்பார்கள்? மன்னா என்னடா, நீதி தவறாத நமது ஆட்சியிலே இந்த மாபெரும் கொலை நடந்திருக்கிறது. இந்த கொலை செய்தது யார் என்று எனக்கு தெரியும். இந்த பெண்ணை கொலை செய்த யாரு உனக்கு தெரியுமா? நன்றாக தெரியும். அப்படி இந்த பெண்ணை கொலை செய்த கண்டுபிடித்து விட்டால் தக்க சம்பளம் வழங்கப்படும். கொலை கண்டுபிடிப்பு உண்மையாக உண்மையாக சத்தியமாக உறுதியாக உண்மை மன்னா. கணம் கோட்டானவர்களே, இதற்கு சரியான சீதபேதியா? நீதி தவறாத நமது நாட்டில் இந்த ஏழை பெண்ணை கதற கதற கற்பழித்து கொலை செய்திருக்கிறார் சொல்ற. கொலை செய்ததா? கொலை செய்தது யார் என்று கேட்கிறார்கள் சொல்லட்டும். நன்றாக தெரியும். அவன் முகம் பூசணிக்காவில் படம் வரைஞ்சது போல இருக்கும். இந்த ஏழை பெண்ணை கதற கதற கற்பழித்து மனா கொலை செய்தவன் யார் தெரியும்? யாரா? பயப்படாம சொல்ல, நான் இருக்கிறேன். பயப்படாத இந்த கொலையை செய்தவன் உங்கள் நாட்டில் தான் இருக்கின்றான். எந்த நாட்டிலா? ஏன் இந்த நீதிமன்றத்தில் இருக்கின்றான். இந்த நீதிமன்றத்தில் கற்பழித்து கொலை செய்த அந்த கொட்டியவன் யார் தெரியுமா? அரண்மனைக்கு அனுமதி இல்லாம வந்ததே தவறு. வந்தது இல்லாமல் என் நாட்டு அமைச்சரை பார்த்து குலகாரனா குற்றவாளியா? இதுவா தர்மம்? இதுவா நீதி? நீதி தவறாமல் நீதி வழங்கும் இந்த நீதிமன்றத்தில் ஓடி வந்து என் நாட்டு அமைச்சரை பார்த்து குலகாரன் உரைக்கலாமா? அப்படி பார்க்க போனால் இந்த கொலையை செய்தது அமைச்சராக தான் இருக்கும் என்று நான் நம்புகின்றேன்.
தவளை வாயால கட்டிட்டு மாட்டுகிற மாதிரி இவன் ஏமாட்டி பம்பளே மேலையா பூமாதேவி கால கழிப்பிட்டு இந்த அமைச்சர் சந்தேகமாக இருக்கின்றது. அவர் ஒரு வார்த்தை கொண்டாரு, அது சிறுகுடத்து கேட்டிருக்கிறார். மேலே பூமாதேவியா, கீழே ஆகாத வாணியா, இப்படி மாற்றி மாற்றி பேசுகின்றார். நிச்சயமாக இந்த கொலையை இவன் தான் செய்திருப்பான். அமைதி, இப்பொழுதுதான் பட்டப்படி முடித்து விட்டு தாயக வந்திருக்கிறாய். உன் தாய் தந்தைய பார்ப்பதற்காக பெரியவங்க நாங்க பேசும் பொழுது சின்ன பொண்ணு பேசக்கூடாது. அமைதியாக தலை இருக்க வாழாடக்கூடாது. பெண்ணை அவனுக்கு தக்க தண்டனை கொடுக்க வேண்டும். இதுதான் உண்மை. அதான் உண்மை. ஆமா, கொலை நடந்தவனுக்கு ஐயா இந்த கொலை நடந்த இடம் எங்கே? இந்த கொலை நடந்த இடம் எங்கே? பச்சாமரை குளம் ஐயா, பச்சாமரை குளம். பச்சாமரை குளம் மறக்கப்படாத உண்மை இது. இந்த பெண்ணை நான் குறைச்சிருந்தால் ஒருவர் இல்லை என்றால் ஒருவர் பார்த்திருக்கலாம். உண்மைதான். அப்படியே இந்த பெண்ணை நான் குறைச்சிருந்தால் சொல்கிறானா?
சாட்சி சொல்ல வருவானா? ஒருவேளை கல்லாக இருக்கக்கூடிய அந்த முருக சாட்சி சொல்ல வந்தா ஊர்ல எத்தனை நாட்டாமக்கார் மாட்டுவாங்க தெரியுமா? கல்லாக இருக்கும் சாட்சி கிடையாது, உன் கண்ணால் பார்த்த சாட்சி. கேளடா மன்னா, அவளுக்கு நீ அண்ணன். இந்த தங்கைக்காக இந்த அண்ணனுக்கு ஒரு சாட்சி சட்டத்துக்கு ஏற்காது, சொந்தக்கார சாட்சி செல்லவே செல்லாது. இந்த தங்கைக்காக இந்த அண்ணன் குரம் சாட்சி செல்லாதா? இந்த அண்ணன் குரம் சாட்சி செல்லாத. பதினெட்டு பட்டிக்கு நாத்தாமடானா என்ற வாயில பீ வராது என்ற கண்ணு. உனக்கு சரியான நீதி நான் வழங்குறேன்டா என்ற சொம்பைய அவனை தூக்கி போட்டாங்க. அதனால இந்த கம்பெனில வந்து ஆடிங்கிறண்டா கண்ணு, வட கண் ஒன்றரை கண்ணுல தண்ணி வரலாமா? அஞ்சு மாசமா எனக்கு தண்ணி வர மாட்டேன். அழாதுரா கண்ணு, கண்ணு அழாத படாலும் கொடுத்துடுவேன். உனக்கு சரியான நீதி நான் வழங்குறேன்டா தங்கச்சிக்கு நின்னப்பா வேணும். அண்ணனப்பா ஒன்ற தங்கச்சி என்னப்பா பண்ணாங்க? என்னப்பா கிடப்பது தங்கச்சி? ஐயா ஒன்ற தங்கச்சி அப்பா, ஒன்ற தங்கச்சிக்கு நின்னப்பா வேணும். கண்ணனாட இன்ஜின் ஓதிக்கிற மாதிரி ஓதிக்கிறேன். ஒன்ற தங்கச்சிக்கு நின்னப்பா வேணும். அண்ணனா கண்ணு இறந்து கடகத்து யாராச்சும் போட்டு இந்த நாட்டின் பதவி அடைய வேண்டும் என்பதற்காக பேசுகிறான். இதை விசாரித்து சரியான பதில் அவளுக்கு தங்கை, அவளுக்கு நீ அண்ணன். காட்சி எல்லாம் வழக்கி பாரிடம் இல்லாத சங்கீதம் ஏற்று சுரக்காய் கூட்டுக்கு உதவாது குளத்தை எடுத்து நடக்கும்.
என் தங்கையை கற்பழித்துக் கொள்ள செய்த உன் நாட்டு அமைச்சர் என்று பலமுறை எடுத்துக் கூறியோ சாமிக்கு நீதி கிடைக்க வேண்டும் என்று நாடி வந்து என்ன ஏழை என்ற காலத்தில் என்ன உதாசனப்படுத்திட்டீங்க ஐயா? நீங்க யார் ஐயா? உங்களுக்கு முன்பு நாட்டை எப்படிப்பட்ட மன்னரெல்லாம் ஆட்சி செய்தார்கள். ஒரு பசுவின் கன்றுக்காக தன் மகனையே தேர்க்காலிட்டு கொண்டாடிய மனித சோழன், அப்படிப்பட்ட பரம்பல பிறந்த நீங்களா இப்படி ஒரு நீதியை வழங்குவது? ஒரு புறாவுக்காக தன் தசையே அறுத்தளித்தார் சிவி சக்கரவர்த்தி, அப்படிப்பட்ட பரம்பல பிறந்த நீங்களா இப்படி ஒரு நீதியை வழங்குவது? ஒரு முல்லை கொடிக்காக நான் பார்த்துக் கொள்கிறேன். நீங்க இருக்கும்போது கவலையை கவலை தலைவரா?